ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது மசாலா பூரி. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 1 கப் கோதுமை மாவு, 1 கப் கடலை மாவு, 1/2 கப் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தழை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம், அப்புறம் உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறது? இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு போட்டுக்கோங்க, கடலை மாவு, தயிர், ஓமம், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தழை, மிளகாத்தூள், சீரகம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல இப்போ தண்ணி ஊற்றி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க, கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுட்டோங்க. 10 நிமிஷம் இது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உருட்டி தேக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, இது போட்டுடலாம். இது கடலை மாவு தயிரெல்லாம் போட்டதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதை எடுத்துடலாங்க, இன்னொன்று போடலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், சைட் டிஷ்ஷே தேவையில்லை அதுங்களுக்கு கொடுக்குறப்போ. நம்ம சாப்பிட்றப்ப மசாலாலாம் வச்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை திருப்பிடுறேன், டிஸ்பிளேயில் பார்க்கலாங்கண்ணே, ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கலர்ஃபுல் மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.